ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் நீயா நானா, பாண்டிய ஸ்டோர்ஸ் பஞ்சாயத்தால் விருது விழாவை புறக்கணித்தாரா சுஜிதா, அதை பற்றி பார்ப்போம். மாமியார் மருமகளுக்கு இடையே பிரச்சனை, கூட்டு குடும்பமாக இருந்தால் குடும்பத்துக்கு வந்த மருமகளுக்கு இடையில் பிரச்சனை. இன்றைக்கு சீரியல்களின் ஒளிபரப்பு தொடங்கியதோ அந்த நாள் தொட்டே இந்த இரண்டு விஷயங்கள் தான் முக்கால்வாசி சீரியல்களின் கதையாக இருந்து வந்திருக்கிறது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரை மட்டும் குறை சொன்னால் என்ன நியாயம்? அட, இந்த சீரியலே மம்முட்டி முரளி நடிச்ச ஆனந்த படத்து கதை என்கிறார்களா? அது நமக்கு தெரியாது. ஆனால் பாண்டிய ஸ்டோர்ஸ் குடும்பத்துக்குள் பஞ்சாயத்து பண்ண முடியாத அளவுக்கு பனி போர் முற்றிவிட்டது. எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். இவருக்கு பதில் இவர்னு யாராவது மாறினாலும் மாறலாம் என்கின்றனர் விஷயம் தெரிந்தவர்கள். என்ன பிரச்சனை என தொடர் சம்பந்தப்பட்ட சிலரிடம் பேசினோம். கூட்டு குடும்பத்துல நாலு அண்ணன் தம்பிங்க மளிகை கடை நடத்துறாங்க. மூத்த மருமகள் மட்டும் இருக்கிற வர பிரச்சனை இல்ல. ரெண்டாவது மருமகள் வந்ததும் ஆரம்பிக்குது பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் தான் தினசரி ட்விஸ்ட். மூத்த மருமகளான சுஜிதா வராங்க, அடுத்த மருமகள் சித்ரா. கதைப்படி ரெண்டு பேருக்கும் இடையே பழைய பகை இருக்கும். சீரியலின் கதையை சில வார்த்தைகளில் சொன்ன அந்த பெயர் குறிப்பிட விரும்பாத துணை நடிகர் மேற்கொண்டு சொன்னதெல்லாம் சீரியஸ் ரகம். சுஜிதா சித்ரா ரெண்டு பேரும் ஆரம்பத்துல அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. நாங்க அக்கா தங்கச்சிகளாக்குன்னு வளைய வந்தாங்க. ரெண்டு பேரும் முறைக்கிற மாதிரி, சண்டை போடுற மாதிரி சீன் இருந்தா அது முடிஞ்சதும் அதையே இமிட்டேட் செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலி கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. சீரியல் நல்லபடியா போனதால சேனல்ல இருந்து விருதுக்கும் தேர்வாச்சு. இங்கதான் பிரச்சனை தொடங்கினதா தெரியுது. பெஸ்ட் சப்போர்டிங் கேரக்டர்ல பிரிவுல சுஜிதாவுக்கு விருது தந்தாங்க. அதே நேரம் சிறந்த நடிகைக்கான நாமினேஷன் லிஸ்ட்ல சித்ரா பெயர் இடம் பிடித்தது. சேனல் தன்னை ஹீரோயினியா கருதலங்கிற வருத்தம் சுஜிதாவுக்கு. விழா மேடையில் யாருக்கு சப்போர்ட் பண்ணினேன்னு தெரியலன்னு தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு பாதியிலேயே வெளியேறிட்டாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு பிறகும் நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை வளர்ந்துட்டே தான் போகுதே தவிர தீர்வுக்கு வழி தெரியல. ஷூட்டிங்கிற்கு தேதி தரதுல தொடங்கி கதையில யாருக்கு முக்கியத்துவம்ங்கிற வரைக்கும் போய் நிக்குது. இது எங்க போய் முடியும்னு தெரியல. இவங்க பஞ்சாயத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு பாவம் இயக்குநர்கள் தான் தவிக்கிறார் என்பதே அந்த மேலதிக தகவல். சீரியலுக்கு தன்னை கமிட் பண்ணினப்ப நீங்க தான் லீட் ரோல்னு சொன்னதா சித்ரா சொல்றாங்க. கதையில எனக்கு தான் முக்கியத்துவம், நான் சீனியரும் கூட, அதனால என்னோட கேரக்டர் தான் லீட்னு சுஜிதா நினைக்கிறாங்க. இதான் மேட்டர் என உடைத்து பேசிய டெக்னீஷியன் ஒருவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை. அந்த சீரியலை தயாரிக்கிற தயாரிப்பு நிறுவனத்தோட ராசி போல சார் அது. ஆண்டாள் அழகர், பகல் நிலவு, கடைக்குட்டி சிங்கம்னு பல சீரியல்களை தயாரிச்சவங்க தான் இந்த எல்லா சீரியல்களிலுமே இதே டைப் பஞ்சாயத்து நடந்துதான் அந்தந்த தொடர்களை முடிச்சிருக்காங்க. ரெண்டு ஹீரோ அல்லது ரெண்டு ஹீரோயின் கமிட் செய்து சீரியலை தொடங்கிடுறாங்க. ஆரம்பத்துல சுமூகமா போனாலும் எங்காவது ஒரு கட்டத்துல பிரச்சனை வந்துடுது. அதே போல சீரியல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா சரி செய்ய முயற்சிக்காம சைலண்டா இருக்கிற அணுகுமுறையை தயாரிப்பு தரப்பு மாத்தினா மட்டுமே இந்த மாதிரி பிரச்சனை வராம தடுக்க முடியும் என்கிறார். ஏற்கனவே இப்படி ஒரு அனுபவத்தை சந்தித்த அந்த ஹீரோ. உங்களுக்கும் சுஜிதாவுக்கும் இடையே பிரச்சனையாமே என சித்தாவை கேட்டபோது சீரியல்லையா அல்லது நிஜத்திலையா என்றவர், விருது விழாவுல என்ன நடந்ததுன்னு எல்லோருக்கும் தெரியும், நான் எதுவும் பேச விரும்பல, என்ன பொறுத்தவரை என்னால ஷூட்டிங் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன் என்கிறார் சித்ரா. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.